தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சமூக வலைதளத்தில் சர்ச்சையான பதிவு செய்ததற்காக எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சமூக வலைதளத்தில் சர்ச்சை பதிவு செய்ததற்காக எஸ் வி சேகருக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பதினெட்டாம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சித்த நடிகரும் பாஜகவினுடைய பிரமுகருமான எஸ் வி சேகர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சார்பில் அதனுடைய செயலாளர் கிதாப் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கடந்த 2019 சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பளித்த நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் புகார் குறித்து குற்றப்பாட்டுகள் சந்தேகத்திற்கு இடம் இன்றி நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்திய தண்டனை சட்டம் 504 பிரிவின்படி அமைதியை சீர்குலைத்தல் மற்றும் 509 சட்டப்பிரிவின்படி தெரிந்த குற்றம் என கருதி மிரட்டல் விடுத்தல் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தற்போது நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள். இதனையடுத்து அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ் பி சேகர் சார்பில் ஒரு மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் இந்த தண்டனையை தற்போது நிறுத்தி வைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.